நம்ம நாடு முழுவதுமே பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒயிட் ஃபீல்டு 80 feet ரோடை பற்றி தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அங்கே வெடிச்சிருக்கக்கூடிய வெடிகுண்டு தான். இது எப்படி நடந்தது? இப்போது ஒரு நபர் சிக்கியிருக்காராமே, அவர் யார், அவரை பற்றிய தகவல்கள் என்ன கிடச்சிருக்கு, இது தொடர்பாக பெங்களூரு போலீஸார் பெங்களூரில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அது தொடர்பான வீடியோக்களை பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலுடைய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இது பிரசாத் சிக்னேச்சர். திவ்யா ராகவேந்தர் ராவ் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தினுடைய பெயரை அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவின் காரணமாக தான் தயாரித்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாகட்டும், தான் விற்பனை செய்யக்கூடிய நல்ல உணவுப் பொருட்களாகட்டும், அதை ஒரு ஹோட்டல் அப்படிங்கிற பெயர் வச்சு அதை மக்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு கார்ப்பரேட் செக்டாரில் அறிவார்ந்த இரண்டு நபர்கள் உருவாக்கிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிறது. கணவன் மனைவியும் சேர்ந்து, ஏற்கனவே கணவன் கேட்ரிங் 14 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, அதற்கு பிறகு மனைவியும் ஐஏஎம் ஹைதராபாத்தில் படிச்சிருக்காங்க, அவங்களும் இதில் ஜாயின்ட் ஆனதற்கு பிறகு மாதம் 1.5 கோடி ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த ஹோட்டல்ஸுக்கு வந்து நிறையா வீடியோஸு ரீல்ஸ்லாம் எடுத்து தன்னுடைய பக்கங்களில் பதிவு செய்த காட்சிகள் எல்லாம் நிறையா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு 2021 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராமேஸ்வரம் கஃபே இன்றைக்கி உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒரு கஃபேவாக இருக்குது. சாப்பாடு, டீ உள்ளிட்ட எல்லா பொருட்களுமே அங்கே கிடைக்கும். நல்ல நவீனத்துவமாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் மீது மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சு அதை சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கஃபேயில் 12 மணி அளவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றிய வீடியோ ஒன்று இப்போது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே 4 பேரை போலீஸார் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், ஒரு நபர் அவரில் சந்தேகப்படக்கூடிய வகையில் வந்து பேச்சுவார்த்தைகள் அவர்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் வந்து போலீஸார் தரப்பில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக சொல்லாட்டியும், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ನಿನಗೇನು ಬೇಕ? இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த நபர் வந்து நம்பர் 10 அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கேப்பில் எழுதியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, கருப்பு கலர் மாஸ்க் போட்டிருக்காரு, வெள்ளை கலர் தொப்பி போட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி வயது வந்து அவருக்கு 25-30 வயதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அவரை பார்த்தா தெரியுது. வேக வேகமாக வந்து ஒரு டோக்கன் வாங்குறாரு கஃபேக்குள்ளே. ரவா தோசை அவர் ஆர்டர் பண்ணதாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்கிறாங்க. அந்த நபர் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊழியர்கள் வந்து கேட்கும்போது ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தவர் தன் கையில் வச்சுருந்த பையன் மட்டும் அப்படியே வந்து 12 o'clock போல் வச்சுட்டு போயிட்டார். 12 o'clock போல் வச்சுட்டு போயிட்டதுக்கு பிறகு 1 மணி அளவில், சரியாக 1:05 மணி அளவில் இந்த பாம் வந்து வெடிச்சிருக்கு. வெடித்ததற்கு பிறகு வந்து 10 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அதற்கு ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் உங்களுக்கே தெரியும். இது வந்து அதற்கு பிறகு சித்தராமையா அவர்கள் நேரடியாக வந்து விசாரணையெல்லாம் ஈடுபட்டாங்க. அதில் அவங்க போலீஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விவரங்கள்ங்கிறது சிலிண்டர் வெடிகுண்டு கிடையாது, இது வந்து நிஜமாகவே வெடிபொருட்கள் நிரப்பியப்பட்ட வெடிகுண்டு, இது IED வெடிகுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தைகளை பதிவு செஞ்ச உடனே இது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுது. அதற்கு பிறகு வந்து சிவகுமார் அவர்களும் துணை முதலமைச்சர் அவங்களும் உள்ள களத்தில் என்றாகிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் இது தான், அதாவது நட்டு போல்டு போடப்பட்ட அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது. இது வந்து திட்டமிடப்பட்ட வேலை தான் அப்படிங்கிறதையும், இது வந்து டைம் செட் பண்ணி வெடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா அதை வெடிக்க வச்சுருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இது தொடர்பாக வந்து நேஷ்னல் லெவலில் பிக் இஷ்யூ அப்படிங்கிறதுனால
இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால அந்த நபர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், அது மட்டும் கிடையாது அவர் வந்து பிஎம்டிஎஸ்சிங்கிற பேருந்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறதாகவும் செய்தி வெளியாக இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் இது ரிலேட்டடாக ஹைலைட் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய டிஜிபி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பை ரொம்ப கிடுக்குப்படி நடவடிக்கைகளாக செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில் துணை இராணுவ படையினர் கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப பலப்படுத்தப்பட்டிருக்கு. பெங்களூரில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டால், இது ஒரு தொழிற்போட்டியின் காரணமாக நடந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெங்களூரில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஹோட்டல் முதலாளிகள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து 2021 தொடங்கப்பட்ட இந்த ராமேஸ்வர கபேக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறத மக்களாகிய அறிவார்ந்த மனிதர்கள் சிந்திச்சு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிள்லையும் இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பெங்களூரில் அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கிரும். 44 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் நிகழ்த்த நிகழ்வுகள்லாம் அரங்கிருக்கு இதே பெங்களூரில். கடந்த ஒரு 3 முன்னாடி அந்த சம்பவம் நடந்தது. கடந்த 1.5 முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து சென்னையில் ஒரு 10 பள்ளிகளுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு செப்பரேட்டான ஒரு கம்பெனி தான் வந்து அந்த கம்பெனியில் இருந்து இருக்கக்கூடியவங்க ஹை லெவல் செக்யூரிட்டியோட அந்த மெயில் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐபி அட்ரெஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு காவல்துறைக்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி வந்து அந்த கம்பெனியோட பேர் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து பிரசாத் சிக்னேச்சரில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்து இந்த மாதிரி இல்லீகலாக சுவிட்சர்லாந்துலேருந்து அதிக பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியோ உங்களுடைய ஐபி அட்ரஸும் கேட்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இல்லீகலான நபர்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அவங்க அந்த தகவலை வெளியிட மாட்டுறாங்க. பட் அந்த ஐபி அட்ரஸை பயன்படுத்தி நம்முடைய நாடுகளுக்கு மெயில் வருது. ஸோ இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து மெயில் வர்றதையே வந்து நம்ம தவிர்த்துறதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பெங்களூரில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்தில் வந்து கோகுல் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம், அந்த உணவகத்தில் வந்து 32 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. அப்பவும் வந்து ஒரு வெடிகுண்டு வெடித்ததாக சொல்லியிருக்காங்க. ஏன் மும்பையில் வந்து தாஜ் ஹோட்டல் பெரிய ஹோட்டல்லையும் வந்து நடத்திய தாக்குதல்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல்களை நம்ம முன்கூட்டியே அறிந்து தடுக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மத்திய அரசு, மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய உளவுத்துறை, உளவுத்திறன் கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்க தான் இதை கண்காணிப்பு செய்யணும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ தான் கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம்லாம் நிகழ்ந்தது. சித்தராமையா, அதுக்கு பிறகு டி கே சிவகுமார் அவர்கள் அடுத்த கட்ட எலெக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெங்களூருடைய அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற காரணங்கள்லாம் இல்லாமல் பொதுமக்களுடைய நலன் கருதி போலீஸார் வந்து வெகு வேகமாக இதில் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த மர்ம நபர் யார், அவர் கொண்டு வந்து எதற்காக இதை இங்கே வைத்தார், அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன பெரிய அளவிலான சம்பவம் வந்து என்ன மோட்டோ இருக்கும் இதில் அப்படிங்கிறது தொடர்பாக போலீஸார் ரொம்ப கிடுக்குப்படி விசாரணை நடத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இனிமேல் வந்து ராமேஸ்வரம் கஃபேயில் வந்து போய் உணவு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 1 மந்த்துக்கு அவங்களுடைய வியாபாரங்கிறது படுத்துரும். ஸோ கஷ்டப்பட்டு வெளியில் வந்தவங்க இன்றைக்கி ஒரு தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தாண்டி மக்களுடைய பாதுகாப்புங்கிறதும் பெங்களூரில் ரொம்ப முக்கியங்கிறதுனால அரசும் இதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. அடுத்த கட்டமாக அந்த ராமேஸ்வரம் கஃபே இயங்கிறதுல தடை இருக்காது, பட் அது இயக்கத்தை வந்து தள்ளி போடுவதற்கான வேலைகளை மட்டும் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே. நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.